எல்லாருக்கும் வணக்கம். ஞானயுகம் யூடியூப் சேனல் மூலமா உங்களாரையும் சந்திக்கல மகிழ்ச்சி. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, முதலுதவி பத்தி பாகம் 2 பார்க்க போறோம். பாகம் 1 பார்க்காதவங்க, நான் மேல உள்ள ஐ பட்டன் ரைட் சைடுல கார்னர்ல இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா சேனலோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அங்கேயும் நீங்க போய் பார்த்துக்கலாம். முதலுதவி பாகம் 1 பார்க்காதவங்க இந்த வீடியோ பார்க்காதீங்க, உங்களுக்கு புரியாது. பாகம் 1 பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். சரி, இப்போ முதலாவதாக மயக்கமாக இருக்கவங்களுக்கு ஏன் தண்ணி கொடுக்கக்கூடாதுன்ற காரணத்தை நம்ம பார்க்கலாம். காரணம் என்னென்னா, நம்ம கழுத்து பகுதியில் எப்பிகிளான்னு சொல்லி ஒரு உறுப்புன்னு வச்சுக்கோங்க. எப்பிகிளான்னா ஒன்றும் இல்லை, ஒரு வால்வு கற்பனை பண்ணிக்கோங்க. ஒரு வால்வில் 2 டியூப் கனெக்ட் ஆகிருக்க மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. 2 டியூப் சொன்னேன் இல்லையா, 2 குழாய். அதில் வந்து ஒரு குழாய் வந்து உணவு குழாய், இன்னொரு குழாய் வந்து சுவாச குழாய். இதில் சுவாச குழாய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே திறந்தே தான் இருக்கும். சுவாசிக்கிறனால நம்ம சுவாச குழாய் மட்டும் எப்பயுமே திறந்துருக்கும். ஏன்னா நம்ம சுவாசிக்கிற காற்று வந்து சுவாச குழாய் மூலயமா லங்ஸுக்கு, அதாவது நுரையீரலுக்கு போய் சேரும். உணவு குழாய் வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து உணவு குழாய் மூலயமா நம்ம வயிற்றுக்கு போய் சேரும். இதில் உணவு குழாய் எப்போ திறக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சாப்பாடு எடுத்து சாப்பிட்றப்ப, சாப்பாடு எடுத்து வாய்க்கிட்ட கொண்டு போகிறப்ப, நீங்கள் சாப்பிட்றேன்னு ஒரு உணர்ச்சியோடு சாப்பிட்றப்ப தான் சுவாச குழாய் மூடி உணவு குழாய் திறக்கும். சாப்பிட்றேன்ற உணர்வு எப்போ இருக்கும், நம்ம கான்சியஸாக சுயநினைவோடு இருக்கும் போது தான் அந்த உணர்ச்சி இருக்கும், அப்போ மட்டும்தான் உணவு குழாய் திறக்கும். ஸோ நீங்கள் அன்கான்சியஸாக இருக்கவங்கக்கிட்ட, அதாவது மயக்கமாக இருக்கப்ப நீங்கள் வந்து அவங்களுக்கு தண்ணி கொடுத்தீங்கன்னா அது நேரடியாக எங்கே போகும்னு கேட்டிங்கன்னா, சுவாச குழாய் எப்பவும் ஓப்பனில் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த சுவாச குழாய் மூலியமாக நேராக லங்ஸுக்கு போயிடும், நுரையீரலுக்கு போயிடும். அப்போ அவங்க வந்து மூச்சு திணறல் ஏற்பட்டு அவங்க இறந்து போயிடுவாங்க. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, மயக்கமாக இருக்கப்போ தண்ணி கொடுக்கக்கூடாது, வேறு எந்த ஒரு ஆகாரமும் கொடுக்கக்கூடாது. இன்னொரு ஒரு உதாரணம் உங்கள் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி உதாரணம் எளிமையாக சொல்லணும்னா, நம்ம வீட்டில் தாத்தாவோ பாட்டியோ ரொம்ப நாள் முடியாமல் படுக்க படுக்கையாக இருப்பாங்க. டாக்டர் வந்து பார்த்துட்டு 2 மணி நேரம்தான், அதுக்கு மேலே தாங்காது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். நம்ம உடனே சரின்ட்டு 2 மணி நேரம் பொறுத்திருந்து பார்ப்போம், ஒன்றும் நடக்காது. உடனே சரி நம்ம தாத்தா வச்சேன்னு கூட 1 மணி நேரம் கிரேஸ் டைம் கொடுப்போம், எக்ஸ்ட்ரா டைம். அதுக்கப்புறம் சரி இது சரி வராதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், எல்லோரும் சேர்ந்து குடும்பமாக பால் ஊற்றுவோம். ஒரு சிலர் குடும்ப வழக்கப்படி காசி ராமேஸ்வரம் போனாங்கன்னா அந்த தீர்த்தம், அப்படி இல்லைன்னா துளசி, ஒரு தண்ணியில் துளசி நாலு துளசி போட்டு துளசி தீர்த்தம் கொடுப்பாங்க. இதே நம்மளை மாதிரி விஷயம் தெரிஞ்ச ஆளாக இருந்தால் நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம், எதுவும் கொடுக்க மாட்டோம். தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க, டம்ளரில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுவாங்க, அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்பூனில் இருந்து எடுத்து ஊற்றுவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. எங்கேயாவது ஒரு குடும்பத்தில் இந்த சம்பவம் நடக்கிற மாதிரி இருக்குது, அதாவது தாத்தா பாட்டி கிளாஸில் பால் ஸ்பூனு இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா முடிவே பண்ணிடலாம் அவர் கதை முடிய போகுதுன்னு. அந்த தாத்தாவோ பாட்டியோ அவங்களுக்கு ஊற்றுறப்ப சாப்பிட்றோன்ற உணர்வே அவங்களுக்கு இருக்காது. நீங்கள் வலுக்கட்டாயமாக ஊற்றிட்டு இருக்கப்ப என்ன நடக்கும், ஸ்பூனில் நீங்கள் ஒரு ஸ்பூன் கொடுத்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்பூன் நேராக லங்ஸுக்கு போய் அந்த ஒரு ஸ்பூனுக்கான காற்று வெளியே போயிடும். இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றும்போது அங்கே என்ன நடக்கும்னா, அவருக்கு மூச்சு திணற ஆரம்பித்து மொத்தமாக கடைசியில் மூச்சு விட முடியாமல் அவர் இறந்து போயிடுறாரு. இப்போ எல்லாருமா சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு யோசிங்க. எல்லாருமா சேர்ந்து ஒருத்தவங்களாம் மேலே அனுப்பிட்டாங்க, அதுக்கான பாவத்தையும் எல்லாரும் சேர்ந்து பிரிச்சுக்கிறாங்க. அதனால் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எப்போ ஒருத்தர் மயக்கமாக இருக்காரோ இல்லை எப்போ ஒருத்தருக்கு சாப்பிட்றோன்ற உணர்வு இல்லையோ, அவருக்கு எந்த ஒரு தண்ணியோ இல்லை எது கொடுத்தாலும் அது நேராக லங்ஸுக்கு தான் போகும், வயிற்றுக்கு போகாதுன்றதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் தலையில் அடிபட்டிருக்கவங்களுக்கு அப்புறம் உடம்பில் அடிபட்டிருக்கவங்களுக்கு ஏன் தண்ணி கொடுக்கக்கூடாதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், அது மூலயமா அவங்களும் தெரிஞ்சு பயனடையட்டும். அதோட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிளில் ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் தினமும் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.